ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சிவா டைம்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா, எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? சுஜித் என்ற ஒரு சிறுவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவர் விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆழ்துளை கிணற்றில் வந்து தவறுதலாக விழுந்துடுறாரு. ஸோ அவரை வந்து மீட்பு குழுவினர் வந்து மிகுந்த ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், ஸோ மீட்க முடியாத சுச்சுவேஷனில் அவர் இறந்து போகிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நியூஸாக இருந்துட்டு வருது. இப்போ இது ரிலேட்டடான ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு. எங்கேன்னு பார்க்குறீங்களா, மத்திய பிரதேசத்தில் தலைநகர் போபாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் விடிஷா என்ற ஒரு மாவட்டத்தில் தான், அங்கே ஒரு கிராமத்தில் 8 வயசு ஒரு சிறுமி ஒருத்தவங்க விளையாடிட்டு வராங்க. விளையாடிட்டு வரும்போது பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அங்கே பக்கத்தில் வந்து பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்திருக்கு. கிணத்துல வந்து தவறுதலாக விழுந்துடுறாங்க. இது எப்படி இருக்குது கேட்கும்போது? இந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா இப்படி நடக்குதுன்னு தெரியல. அதாவது இந்த பெற்றவங்க தாங்க அதாவது அவர்னா சொல்ல பார்த்துக்கணும். பெற்றவங்க என்ன பண்ணணும், இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும், கூடவே இருக்கணும், இல்லை சொல்லி வைக்கணும், கிணத்து பக்கம் போகாத, ஆழ்துளை கிணறு இருக்குது அங்கே போகாத, சப்போஸ் அங்கே இருந்தாக்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அந்தமாதிரி சுச்சுவேஷனில் அங்கே ஒரு கிணறு இருக்குது, ஆழ்துளை கிணறு ஓப்பனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெரியவங்க பார்க்கணும். அந்த ஊர் பெரியவங்க வந்து இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட்டு சொல்லி இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்தமாதிரி விஷயம்லாம் நடக்காமல் இருக்கும். அடுத்தது என்ன நடக்குதுன்னாக்க, இந்த குழந்தை தவறுதலாக விழுந்துடுறாங்க. இது இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அடுத்தது மீட்பு குழுவினர் வராங்க. மீட்பு குழுவினர் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அந்த இடத்த வந்து இந்த கிணத்தை சுற்றியும் கூட்டம் கூடுது. ஸோ கூட்டம் வந்து அதிகபட்சமாக கூடும்போது எப்படி இருக்காங்கனாக்கா, அந்த கிணத்தை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்டிகுலர் நேரத்தை வந்து ஒரு 40 பேர்கிட்ட 40க்கும் மேற்பட்டவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அந்த கிணத்து சவுத்து மலை சாஞ்சி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, இருக்கிறதுல அதுக்கப்புறம் தான் பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்க்குறீங்கன்னா, அந்த 40 பேர் சாஞ்சி வேடிக்கை பார்க்கும்போது அந்த கிணத்தோட சுவர் வந்து இடிஞ்சி 40 பேர் உள்ளே விழுந்துடுறாங்க. இது ரொம்ப பேரதிர்ச்சி அல்ல? ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் அங்கே மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது. அந்த குழந்தையோட சேர்த்து ப்ளஸ் 40க்கும் மேற்பட்ட வந்து உள்ள கிணத்துல விழுந்துடுறாங்க. இந்த மீட்பு குழுவினருக்கு வந்து இது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு வராங்க, ப்ளஸ் இந்த 40க்கும் மேற்பட்டவங்கள அவங்களே காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் வந்து நல்லபடியாக மீண்டு வரணும். எல்லோரும் இதான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குனாக்க, கிட்டத்தட்ட ஒரு 23 பேர்கிட்ட மேலே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 13 பேர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. தவறுதலாக ஒரு 3 பேர் இறந்து போகிறாங்க. இன்னும் முதல்ல விழுந்த அந்த குழந்தையும் இன்னும் பாதிக்கு, அதாவது ஒரு 17க்கும் மேற்பட்டவங்க வந்து உள்ளே மாட்டிட்டு தான் இருக்காங்க. உள்ளே மாட்டிட்டு காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. மீட்பு குழுவினரும் போராடிட்டு வராங்க. ஸோ எல்லோரும் நல்லபடியாக மீண்டு வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட கடவுளை வேண்டுவோம். அடுத்தபடியாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற பெரியவங்க வந்து என்ன பண்ணணும், எங்கே விளையாடணும், எதை தொடணும், எதை சாப்பிடக்கூடாது, யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, தயவுசெய்து குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். குழந்தைங்க விளையாடும் போது பத்திரமாக பார்த்துக்குங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேனாக்க, குழந்தைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணு அதனால் ஒரு பாதிப்பு வருதுனாக்க அதுகளுக்கு பெரியவங்க தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயம் தெரியாது, சில விஷயம் நிறைய விஷயமே தெரியாது. நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவேர்னஸ்ஸை ஏற்படுத்தணும். ஸோ பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து குழந்தைங்கள தயவுசெய்து பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தோட போனால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வந்து இந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த சுஜித்து அந்த சிறுவனுக்கு அப்புறம் ஸோ நிறைய விஷயம் நடந்துட்டு தான் வருது. தயவுசெய்து அவேர்னஸ்ஸாக இருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த குழந்தை நல்லபடியாக மீண்டு வரணும், கடவுளை வேண்டுவோம். ஆல் இஸ் வெல்.